சென்னை மாநகர மக்களுக்கான முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக இருப்பது போக்குவரத்து நெரிசல். அதிலும் குறிப்பாக சாலைகளில் செல்லும் வாகன ஓட்டிகள் சிலர் போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றாமல் சாலைகளில் ஏற்படும் கடும் நெரிசலால் பொதுமக்கள் சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று தங்களின் அன்றாட பணிகளை முடிக்க முடியாமல் சிரமப்படுகின்றனர். மேலும் இதன் காரணமாக ஏற்படும் விபத்துகளால் மக்களுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படுவதுடன் ஒரு சிலர் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படுகிறது. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு விபத்துகள் குறைந்து இருப்பதற்கு தொழில்நுட்ப வசதியும் போக்குவரத்து போலீசாரின் செயல்பாடுகளும் முக்கிய காரணமாக இருப்பதாக போக்குவரத்து கூடுதல் ஆணையர் கபில்குமார் சரத்கர் குறிப்பிட்டார். கிரேட்டர் சென்னை போலீஸ் உடைய ஒரு இம்பார்ட்டன்ட் கம்போனன்ட். அது இருக்கும்போது அவங்க லாட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் என்ன ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம எல்லாம் சொல்லிடுறோம், என்ஃபோர்ஸ்மெண்ட், என்ஜினியரிங் அண்ட் எஜுகேஷன். ஸோ இன் என்ஜினியரிங் வாட் யூ மீன் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் ரோட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி என்ஜினியரிங். எஜுகேஷன் மீன்ஸ் அவேர்னஸ் பேசிக்கலி, ட்ராஃபிக் அவேர்னஸ். நம்ம எல்லாம் ரோட் சேஃப்டி பெட்ரோல் இல்லைனா வேறு ஸ்கேம்ப் நடந்துட்டு அது பண்ணிகிட்டே இருக்கோம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் நமக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட், மோட்டர் வெஹிக்கல் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ்லாம். 49% ஆக்சிடென்ட்ஸ் இன்வால்வ் டூ வீலர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் அகெயின் அரவுண்ட் 30% இன்வால்வ் பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 80% ஆக்சிடென்ட்ஸ் இன்வால்வ் டூ வீலர்ஸ் அண்ட் பெடஸ்ட்ரியன்ஸ். அதே இருக்கும்போது நம்ம அதில் தான் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். போக்குவரத்து நெரிசலால் ஏற்படும் சிரமங்கள் குறித்து பொதுமக்களும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சிட்டிக்குள்ளே என்டர் ஆகிட்டு அவங்க வெளியே போகிறதுக்குள்ள அதுதான் அந்த ஒன் ஹவர் இந்த சிட்டிக்குள்ளேயே ஆகிடும். அப்புறம் அவங்க முக்கால் மணி நேரத்தில் அவங்க ஸ்பீடாக என்கரேஜ் அதிகப்படுத்துகிறானுங்க. அந்த ஸ்பீடு அதிகப்படுத்தும் போது கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்ரீநகர் பிரிட்ஜ் மேலே இந்த சூழமேட்டை காலேஜ் பசங்களில் 6:30 விட்டால் போவே முடியல, வீட்டுக்கு போகிறதுக்கு 8 ஆகிடுது. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் யாராவது கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும். எனவே பெருநகரங்களில் வசிக்கும் மக்கள் கூடுதல் விழிப்புணர்வோ சாலை விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாக வாகனம் ஓட்டுமாறு மக்களை சென்னை மாநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையர் கபில்குமார் சரத்கர் கேட்டுக்கொண்டார். இந்த மூமெண்ட் ஜாயின் பண்ணிவிட்டு யூ ஷுட் என்ஷோர் தட் நாட் அ சிங்கிள் லைஃப் இஸ் லாஸ்ட். த சப்போர்ட் ஆஃப் யூ ஆல் வில் பி ஏபிள் டு ரிடியூஸ் த ஆக்சிடென்ட்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபேட்டலிட்டிஸ் இன் சென்னை சிட்டி. பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுகந்தன் மற்றும் செய்தியாளர் காடிலியா.